விளையாட்டுகள் பத்தி தெரியுமா? இப்ப இந்த பிக்சர் பாரு, இந்த விளையாட்டை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? பாத்தியா, இதுல பாரு என்னென்ன வந்திருக்கு. வீர விளையாட்டுகள், ஏறு தழுவுதல், அடுத்து என்னது, சிலம்பாட்டம், அடுத்து மற்போர். இந்த மூணை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஏறு தழுவுதலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா, நீ உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏறு தழுவுதலை பத்தி. நீ பார்த்துருப்ப சில இடங்கள்ல மஞ்சள் விரட்டு விடுவாங்க. அது எப்ப செய்வாங்க? பொங்கல் திருநாளப்ப செய்வாங்க. நீங்க எல்லாரும் சில பேர் போய் கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன செய்வீங்க, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் எல்லாம் இது பண்ணி அங்க போய் பார்ப்பாங்க. அது வந்து எப்படி செய்வாங்க உனக்கு தெரியுமா? சரி, நான் மிஸ்ஸும் சொல்றேன். என்னன்னா, மாடை வந்து அந்த காளையை வந்து கட்டி தழுவுறதா என்னது, ஏறு தழுவுதல். சரியா, இது வந்து மாட்டை கட்டி தழுவும் போது நம்ம என்ன செய்யணும், அதனுடைய கொம்பை தான் பிடிக்கணும். அந்த வாழை பிடிச்சிட்டோம்னா அது வந்து கோளை செயல்னு சொல்லிடுவாங்க அந்த விளையாட்டுல. அதுக்கப்புறம் வந்து இது பொங்கல் திருநாளில் இது கொண்டாடுவாங்க. இது அதுக்கு வந்து இன்னொரு பேரும் உண்டு, ஜல்லிக்கட்டு, மஞ்ச விரட்டு அப்படின்ற பேர்களும் இதுக்கு உண்டு. சரியா, இந்த வீரக்கலைகள் வந்து விளையாடுவதற்கு வந்து என்ன வேணும்னா, நமக்கு உடல் வலிமை வேணும். அதாவது பயப்படக்கூடாது. இந்த விளையாட்டு விளையாட போக போகிற முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த காளையுடைய கழுத்தில் கட்டியிருக்க துணியை வந்து அவுக்கிறதான் இதனுடைய வெற்றி. சரியா, அப்போ இது வந்து ஏறு தழுவுதல். அடுத்து சிலம்பாட்டம். பாத்தியா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், ஒருத்தரை ஒருத்தர் கம்பு வச்சு என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இப்போ வந்து இவர் வந்து அடிக்கும்போது இவருடைய உடலில் போய் இந்த இவருடைய கம்பு பட்டுச்சுன்னா வெற்றிக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சிலம்பு வச்சு என்ன செய்கிறது, ஆடுறதான் வந்து அந்த எதிராளியுடைய உடம்பை போய் தொடறதான் சிலம்பாட்டம். சரியா, அடுத்து பாரு, வில்வித்தை ஒன்று இருக்கு. அது வந்து ராஜாக்கள் அந்த பழங்காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வில்வித்தையில் சிறந்து விளங்கினாங்க. நீ ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கியா, ராமாயணம்லாம் டிவியில் பார்த்துருக்கியா, அதில் வந்து ராமர் என்ன செய்வார், வில்வித்தையில் சிறந்து விளங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகாபாரதம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து அர்ஜுனன் அவரும் வில்வித்தையில் சிறந்து விளங்கினாரு. அடுத்து கர்ணன் அவரும் என்ன செஞ்சார், வில்வித்தையில் சிறந்து விளங்கினாங்க. இதுலயே ராஜாக்கள் காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, கடையேழு வள்ளல்னு இருந்தாங்க. அதுல ஏழு பேர்ல வல்வி ஓரி மட்டும் என்ன செய்வாரு, வில்லாட்கள்ல சிறந்து ரொம்ப விளங்கினாரு. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லிட்டாங்க இலக்கியங்களைன்னா, போருக்கு போகும்போது ஒரு யானை மேல வில்லு எழுதாராம். அந்த வில் என்ன செஞ்சுச்சான், அது யானை மேல பாஞ்சு அதுக்கப்புறம் புலி மேல வந்து பாஞ்சுச்சான். புலி மேல பாஞ்சு அதுக்கப்புறம் வந்து யானை தலைய வந்து அப்படியே யானை தலை மேல பாஞ்சு அப்படி போயிடுச்சான். அதுக்கப்புறம் வந்து மான் மேல பட்டுச்சான் அந்த வில்லு. அந்த ஒரு வில்லு இவ்வளவு இதை வந்து என்ன செய்யுது, இது பண்ணிட்டே வருது. அடுத்து பன்றி மேல என்ன செஞ்சுச்சு, பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து குத்துல வந்து கீரி இருந்துச்சான், அது மேல பட்டு அவருடைய கோபம் அப்பதான் தணிஞ்சிச்சான். அவ்வளோ வந்து வில்லாற்றல்ல அவர் வல்வி போரி வந்து சிறந்து விளங்கினாராம். சரியா, அடுத்து வந்து மற்போர். மற்போர் பாத்தியா, இது என்ன செய்யறாங்கப்பா, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி என்ன செய்யறாங்க, இது பண்ணுறாங்களா, சண்டை போடுறாங்களா. இது வந்து என்னன்னா, இதுக்கு வந்து படைக்கலம் எதுவுமே இல்லாம என்ன செய்வாங்க, இருவர் சேர்ந்து போரிடும் போர் தான் வந்து என்னது, மற்போர். சரி, இதை தவிர இதெல்லாம் வந்து பழங்காலத்துல வீர விளையாட்டா விளையாடினாங்க. பழங்காலத்துல விளையாண்டோம், இப்பயும் சில விளையாட்டுகள் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீ விளையாடுவியே கபடி கூட, கபடி, அதுக்கப்புறம் நீ விளையாட்டு, அப்புறம் வழுக்கு மரம். அதாவது இந்த திருவிழாக்களை எல்லாம் பார்த்துருக்கியா, மேலே என்ன செய்வாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அவங்க அந்த மரத்து மேலே ஏறணும், கீழே இருக்கவங்க தண்ணியை ஊற்றி என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க, அவங்க வலிக்கு வலிக்கு வந்து விழுவாங்க, திரும்ப திரும்ப அது உச்சி இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், போகணும். அதுதான் வந்து வழுக்கு மரம் விளையாடு. இதுவும் வந்து ஒரு வீர விளையாட்டுகள். இதில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த வீர விளையாட்டுகள்லாம் விளையாண்டு பார்க்குறியா. சரி, இது வந்து நீ வீர விளையாட்டு தவிர உலக விளையாட்டு போட்டிகள்லாம் இப்போ நிறைய நடைபெறுது இதில், அந்த விளையாட்டுகள்லாம் நம்ம கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும்னு சொல்கிறேன் மிஸ். சரியா, செய்வியா, ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.